தன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த ஒரு பெண்ணின் கதை. சூழ்நிலை காரணமா தவறுதலா சித்தரிக்கப்பட்ட காந்தாரியின் கதை. காந்தார நாட்டு மன்னன் சுலமனுக்கு மகளா பிறக்கிறாங்க. பெற்றோர்களால செழுமையா செல்லமா வளர ஆரம்பிக்கிறாங்க. அழகு, இளமை, நற்பண்புகள் மட்டும் இல்லாம வீரம், ஆளுமை, ஆயுதங்களை கையாளுதல்னு எதுலையுமே செலச்சவங்க இல்ல காந்தாரி. அழகு அறிவு நிரம்பி இளமையில் பூரிப்புல மலர்ந்திருந்த காந்தாரிக்கு எல்லா பெண்கள் மாதிரியே திருமணத்தை பற்றியும் தன் வருகால வாழ்க்கையை பற்றியும் நிறைய கனவுகளும் கற்பனைகளும் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து சிவன் மீது சிறந்த பக்தி வச்சிருந்தாங்க. காந்தாரியோட பக்தினால மகிழ்ச்சி இருந்த சிவன் கிட்ட காந்தாரி தனக்கு 100 பிள்ளைகள் பிறக்கணும்னு வரம் வாங்குறாங்க. ஆனா அவங்களோட ஜாதகப்படி முதல் கணவர் இறந்து போயிடுவார் என்ற விதியும் இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சா எந்த மன்னனும் தன் மகளை திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்க என்ற வருத்தம் காந்தார மன்னனை வாட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலதான் பீஷ்மர் குருகுலத்தின் வாரிசுகளான திருதஷ்டருக்கும் பாண்டவுக்கும் பின்தடிக்கிட்டு இருந்தாரு. திருதஷ்டனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க காந்தாரிய பெண் கேட்டு காந்தார மன்னனுக்கு தூது அனுப்புறாரு பீஷ்மர். ஆனா காந்தார மன்னனால அதை ஏத்துக்க முடியல. அழகிலையும் அறிவிலையும் பேர் போனவள ஒரு பார்வை இல்லாதவனுக்கு திருமணம் செய்து வைக்க துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா பீஷ்மர் மீது இருந்த பயத்தாலையும் குரு வம்சத்தோட அருமை பத்தி தெரிஞ்சதுனாலையும் காந்தாரிய திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கிறாரு. மகளுக்கு இருக்கிற தோஷத்தை கழிக்க யாருக்குமே தெரியாம ஒரு ஆட்டுக்கடாய காந்தாரிக்கு திருமணம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் அதை வெட்டி பலி கொடுக்கிறாரு. அதன்படி காந்தாரி தான் முதல் கணவனான ஆட்டுக்கடாய இழந்த விதவை. திருதிஷ்டன் இரண்டாவது கணவரா இருந்தனால அவன் ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு நினைச்சு செய்யறாரு. ஆனா அதுவே காந்தார நாட்டு வாரிசுகளுக்கும் அதுக்கப்புறம் குருகுல வம்சம் அழிவதற்கு காரணமா அமைஞ்சிடுச்சு. திருதஷ்டரை தான் தனக்கு பேசி முடிச்சிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரி எதுவுமே பேசாம திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சகல சீர்வரிசைகளோட தன் அக்காவை காந்தார நாட்டுல இருந்து அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு சகுனி. அங்க காந்தாரியையும் சகுனியையும் சகல மரியாதைகளோட வரவேற்று திருமணம் விமர்சையா நடந்துச்சு. தன் கணவன் பார்வை இல்லாதவரா இந்த உலகத்தை பார்க்க முடியாததா இருந்த காரணத்தினால நானும் இனி இந்த உலகத்தை காண மாட்டேன்னு தன் கண்களை கருப்பு துணியால கட்டிக்கிறாங்க காந்தாரி. இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்ல. தான் பிறந்த மண்ணை விட்டுட்டு பெற்றோர் உடன் பிறந்தோர்னு எல்லாரையும் பிரிஞ்சு புது இடத்துல யாருமே பழகாத சூழ்நிலையில வீடுகள் இருந்தும் பார்வை இல்லாதவளா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எத்தனையோ அறிஞர்கள் பெரியவர்கள் இருந்த சபையில காந்தாரி தன் கண்களை கட்டிக்கிட்ட போது யாருமே தடுக்கல. ஏன் திருதிஷ்டரும் கூட வாழ திறக்கல. இது அவங்க கடமைன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க காந்தாரி. அதுக்கப்புறம் காந்தாரி கர்ப்பம் ஆறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா 10 மாதம் கருகாலம் தாண்டியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. 100 குழந்தைகள் பெறணும்னு வரம் வாங்கியும் வஞ்சிக்கப்பட்டவளா நின்னாங்க. அந்த கோபத்திலையும் ஏமாற்றத்திலையும் தடியால தன் வயித்துல அடிச்சுக்கிறாங்க. கரு கலைஞ்சி ரத்தமும் சதையுமா கருப்பா ஒரு மாமிச பிண்டம் வெளியே வந்துச்சு. திடீர்னு மொத்த அஸ்தாபுரமும் நகரையும் திகைப்பும் மிரட்சியும் சூழ்ந்துச்சு. காந்தாரி வியாச முனிவரை அழைச்சாங்க. ஏற்கனவே ஒரு முறை நீண்ட பயணம் செய்த வியாசருக்கு கால ரணம் ஏற்பட்டுச்சு. அப்ப அவரை தங்க வச்சு தேவையான பணிவிடைகளை செய்து நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க காந்தாரி. நீ என்ன விரும்புறாயோ அது உன்னையே சேருமாறு நான் செய்யறேன்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. எனக்கு 100 மகன்கள் வேண்டும்னு கேட்டிருப்பாங்க காந்தாரி. நீ விரும்பியபடியே நடக்கும்னு வரமளிச்சிருந்தாரு. கரு கலைஞ்சதுனால முனிவரை அழைச்ச காந்தாரி, என்ன இது, நீங்க தானே எனக்கு 100 பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு வரம் கொடுத்தீங்க. ஆனா நான் இப்போ ஒரு சதப்பிண்டத்துல தானே பெற்றிருக்கேன்னு ஆதங்கப்பட்டாங்க. முனிவர் 100 மண்பானைகளையும் நெய் பல விதமான மூலிகைகளையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த சதப்பிண்டத்தை 100 துண்டுகளா நறுக்கி பானையில போட்டு காத்து போகாத அளவுக்கு இறுக்கி கட்டுறாரு. இன்னொரு சிறு சதை மிச்சம் இருந்துச்சு. இன்னொரு பானை எடுத்துட்டு வர சொல்லி காந்தாரிய பார்த்து, இப்போ உனக்கு 100 மகன்களும் 1 மகளும் பிறப்பால்னு 101 பானைகளையும் நிலவரையில வைக்கிறாரு. சரியா 1 வருடம் கழிச்சு முதல் பானையில இருந்த பாகம் துரியோதனாகவும் அடுத்த பானையில துச்சாதனாகவும் மத்த எல்லா பானைகளும் புரிய தொடங்குச்சு. கடைசி பானையில இருந்த பெண்டும் துச்சல என்ற பெண் குழந்தையாவும் உருவெடுத்தது. துரியோதனன் பிறந்த வேலை சரியில்லைன்னு அரண்மனை ஜோசியர்கள் எச்சரிச்சாங்க. இந்த குழந்தையால குலத்துக்கே அழிவு ஏற்படும், அதனால இந்த குழந்தைய நீயே கொன்னுடுன்னு சொன்னாங்க. ஆனா காந்தாரி முதல் பிறந்த புதல்வன் துரியோதனை அள்ளி எடுத்தா. இந்த சகுனங்கள் எதையும் கேட்கவும் இல்ல, உணரவும் இல்ல. பெரும் மகிழ்ச்சியில ஆந்திருந்தா காந்தாரி. தன்னோட 101 பிள்ளைகளையும் அன்போடு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா காந்தாரி இல்லனா உண்மையாவே குருடி ஆறாங்க. துரியோதனன் பாண்டவர்கள் மீது பெரும் வன்மத்தோடு வளர ஆரம்பிச்சான். அதன் விளைவா பாரத போர் உருவெடுத்தது. பாரத போருக்கு முன்னாடி துரியோதனனும் அவனது 101 சகோதரர்களும் ஆசி பெற காந்தாரியின் காலில் விழுந்தாங்க.
அறம் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டுன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. தனது ஒவ்வொரு மகன்களும் குந்தி புத்திரர்களால அழிக்கப்படும் போது வேதனையில துடிச்சு போனாங்க. குருசைஸ்திர போர் முடிஞ்சதும் அந்த போர்ல கௌரவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. புத்திரர்களை இழந்ததால பெரும் வேதனையில இருந்த காந்தாரி அவங்க நிலைய பார்க்க முடியாம எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட ஆறுதல் சொல்லணும்னு கேட்டாங்க. கிருஷ்ணரோட வார்த்தைகள் காந்தாரிக்கு ஆறுதலை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. கிருஷ்ணர் பேசுறதுக்கு முன்னாடியே காந்தாரி கோபத்துல கொப்பளிச்சாங்க. அந்த பேச்சு பெரும் கோபத்துல உருவெடுத்த சாபமா அமைஞ்சிடுச்சு. மகாபாரத யுத்தம் வருவதற்கு காரணமா இருந்தவன் நீ. நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தமே வந்திருக்காம தடுத்திருந்திருக்கலாம். அப்படி செய்யல. அதனால என்னுடைய உற்றார் உறவினர்கள் அழிஞ்சு போக காரணமா இருந்த நீ, அதே போல உன்னாலேயே உன்னோட உறவினர்கள் அழிஞ்சு போவாங்க. இன்னும் 36 ஆண்டுகளுக்கு பிறகு உன் வம்சமே இருக்காது. உன்னுடைய மரணம் கேவலமானதாக அமையட்டும்னு சொல்லி சாபமிடுவாங்க. கிருஷ்ணர் புன் சிரிப்போடு, தங்கள் என் காரியத்தை சுலபமாக்கிட்டீங்க. யாதவர்கள் எப்போது எப்படி அழிவார்கள்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். யாதவர்களை என்ன தவிர யாராலையும் அழிக்க முடியாதுன்றதுதான் உண்மையான வார்த்தை. நடக்க இருக்கும் விதியை தான் உங்கள் நாவிலிருந்து சாபமா வந்திருக்குன்னு சொல்லி வணங்கிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி 36 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரியின் சாபம் பலிச்சது. அந்த சமயத்தில் தான் பீஷ்மருக்கு காந்தார மன்னன் காந்தாரிக்கு இருந்த தோஷத்தை மறைச்சு ஆட்டுக்கிடாய்க்கு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுத்த விஷயமும் தெரிய வந்துச்சு. பீஷ்மர் ஒரு விதவை குருவம்சத்திற்கு மருமகள் ஆவதான்னு கோபத்துல சுலமன் குலத்தையே பூண்டோட அழிச்சிடுறாரு. அதுல எஞ்சினது சகுனி மட்டும்தான். குருகுலத்தை பழிவாங்க சகுனி எடுத்த சபதத்தால தன் குலத்தையும் குழந்தைகளையும் இழந்து நின்னாங்க காந்தாரி. மன அமைதி இல்லாம தவிப்பு சோகம் பதட்டம் நிறைந்ததாகவே அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அறமுள்ள பக்கம் ஜெயிக்கட்டும்னு சொன்னதிலே ஆகட்டும், கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு கண்களை கட்டிக்கிட்டதுல ஆகட்டும், போர்ல தனது 100 மகன்களையும் இழந்த சோகத்துல இருந்த போதும், தன்னை சந்திக்க வந்த பாண்டு மகன்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் தான் வருத்தத்தை அளவோடு காட்டுனதுலே ஆகட்டும், காந்தாரி கற்பு கரசி மட்டும் இல்ல, திட சித்தமும் மன உறுதியும் கொண்ட வெற்றிகரமான பெண்மணியும் தான். ஆனா காந்தாரி தவறாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு சரியான கணவனும் பிள்ளைகளும் அமையலனா என்னதான் தியாக வாழ்க்கை செய்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமலேயே போயிடும். நன்றி.